ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். புயல் பாதித்த பகுதிகளில் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு சென்ற முதலமைச்சர் புயல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டார். மேலும் புயல் பாதித்த பகுதிகளில் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, புயல் மழையால் 4133 இடங்கள் பாதிக்கப்பட்டன என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 3000 மேற்பட்ட நிவாரண முகாம்களில் மக்கள்கள் உள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் புதன்கிழமை பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக கூறினார். அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிவார்கள் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மழை பெய்வதை பொறுத்துதான் செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீரை திறப்பது குறித்து அறிவிக்கப்படும் என்றும், 22 அடியை தாண்டினால் உபரி நீர் திறந்துவிடப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.